السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சொர்க்கங்களை கடந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சொர்க்கத்திலிருந்து மாத்திரம் அதிவிசேடமான வாசனைகள் வந்து கொண்டிருப்பதை உணர்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து கேட்கிறார்கள், மா ஹாதிஹி ரைஹத்துன் தய்யிபா, சிறப்புற்ற நறுமணங்கள் இங்கு அதிகப்படியாக வீசிக்கொண்டிருக்கிறதே, இது யாருடைய சொர்க்கம்? அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபிர்அவுனுடைய அரண்மனையில் தலை வார்ந்து விடும் வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுடையதும் அவளுடைய குழந்தைகளுடையதும் இந்த சொர்க்கம். யார் அந்த பெண்? இவ்வளவு சிறப்பு மிக்க நறுமணங்கள் கமழ்ந்து வரக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் எதனால் கொடுத்தார்? ஃபிர்அவுனுடைய அரண்மனை. கொடூர ஆட்சியாளர்களில் முதன்மையானவன் தான் அந்த ஃபிர்அவுன். இந்த உலகிலே வாழ்ந்து மறைந்த கொடூர அரசர்களின் பட்டியலை வரலாற்றிலே தேடி பார்த்தால் அந்த ஃபிர்அவுனை விடவும் கொடூரர்களையோ அரக்கர்களையோ எங்களால் காட்டவே முடியாது. அவனுடைய அரண்மனையிலே ஃபிர்அவுனுடைய குழந்தைகளுக்கு தலைகளை வார்ந்து விடும் வேலையை செய்து கொண்டிருந்த பெண்தான் மாஷிதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்று தன்னுடைய மார்க்கத்தை ரகசியமாக வைத்துக் கொண்டு ஃபிர்அவுனுடைய அரண்மனையிலே தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாஷிதா. ஒரு நாள் ஃபிர்அவுனுடைய குழந்தைகளுக்கு தலையை வார்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே கை தவறி அந்த சீப்பு கீழே விழுந்து விடுகிறது. அந்த பெண் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி அந்த சீப்பை எடுக்கிறார். அன்றைய நாள் அம்பலமாகிறது. அத்தனை நாட்களும் மறைத்து வைத்துக் கொண்டிருந்த அந்த மாஷிதாவுடைய இஸ்லாம் ஃபிர்அவுனுக்கு செய்தி வந்தவுடன் அந்த பெண்ணை பிடித்து வருமாறு கட்டளையிடுகிறான். ஃபிர்அவுனுக்கு முன்னால் அந்த பெண் அழைத்து வந்து நிறுத்தப்படுகிறார். அந்த அரச சபையிலே அத்தனை மக்களுக்கு முன்னாலும் ஃபிர்அவுன் கேட்கிறான், சொல் உனது ரப்பு யார்? அந்த பெண் தைரியமாக சொல்கிறார், ரப்பி வ ரப்புக் அல்லாஹ், என்னுடைய ரப்பு மாத்திரமல்ல உன்னுடைய ரப்பும் அந்த அல்லாஹ்தான். அந்த பெண்ணுடைய குழந்தைகளை பிடித்து வருமாறு ஃபிர்அவுன் கட்டளையிடுகிறார். மாஷிதாவுடைய நான்கு குழந்தைகளும் அந்த அவைக்கு கொண்டு வரப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் நெருப்பு மூட்டப்படுகிறது. மாஷிதாவுடைய முதலாவது குழந்தையை பிடிக்கிறான் ஃபிர்அவுன். நெருப்புக்கு அருகில் கொண்டு வந்து வைத்து கேட்கிறான், சொல் உன்னுடைய ரப்பு யார்? அந்த பெண் சொல்கிறார், ரப்பி வ ரப்புக் அல்லாஹ். அந்த குழந்தை நெருப்பிலே வீசப்படுகிறது. இரண்டாவது குழந்தையை பிடித்து வந்து வைத்து நெருப்புக்கு அருகிலே அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறான், சொல் உன்னுடைய ரப்பு யார்? அந்த நேரத்திலும் அந்த நாவும் ஒளிந்த வார்த்தை, ரப்பி வ ரப்புக் அல்லாஹ். இரண்டாவது குழந்தையும் வீசப்படுகிறது. அந்த பெண்ணுடைய மூன்றாவது பிள்ளையை பிடிக்கிறார் ஃபிர்அவுன். அதே கேள்விகளை கேட்கிறான். அந்த நாவு சொன்ன வார்த்தை, ரப்பி வ ரப்புக் அல்லாஹ். அந்த பெண்ணுடைய கண்களுக்கு முன்னால் மூன்று குழந்தைகளும் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. மாஷிதாவுடைய நான்காவது குழந்தையை பார்க்கிறான் ஃபிர்அவுன். சிறிய குழந்தை, மாஷிதாவுடைய கரத்திலே தூக்கி வைக்கப்பட்டிருக்கும் குழந்தை. அந்த குழந்தையையும் பிடித்து ஒழுக்கிறான் ஃபிர்அவுன். அந்த பெண் விடாமல் தன் நெஞ்சோடு இறுக்கி அந்த குழந்தையை பிடித்திருக்கிறார். ஃபிர்அவுன் மீண்டும் 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 ஒழுக்கிறார். தன்னுடைய இந்த பிஞ்சு குழந்தையையும் அந்த நெருப்பிலே கரிவதை பார்ப்பதற்கு தைரியமில்லை அந்த பெண்ணிற்கு. முடிந்தவரை போராடி கொண்டே இருக்கிறார். அந்த குழந்தை தன்னுடைய தாயின் முகத்தை பார்க்கிறது. சொல்கிறது, தாயே என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஃபஇன்ன அதாப துன்யா அஹ்வனு மின் அதாபில் ஆகிரா, இறைவனை ஏற்றதற்காக இவர்கள் உலகிலே செய்கின்ற கொடுமை இருக்கிறதே, இறைவனை ஏற்காமல் கியாமத்துடைய நாளிலே நாங்கள் அனுபவிக்கப் போகின்ற கொடூரங்களை விட இது சிறியதுதான், என்னை விட்டுவிடுங்கள். அந்த குழந்தையுடன் சேர்த்து தாயும் நெருப்பிலே தள்ளிவிடப்படுகிறார். இறைவனுக்காக செய்யப்படுகின்ற தியாகங்களை அல்லாஹு தஆலா மறந்து விடுவதே இல்லை.
தன்னுடைய தூதரை பல நூறு வருடங்களுக்கு பின்னால் வானுலகிற்கு உயர்த்தி எடுத்த அந்த அல்லாஹு தஆலா, அந்த தாயும் இந்த குழந்தைகளும் குடியிருக்கும் சுவர்க்கத்தை காட்டிக் கொடுக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆட்சி காலம். இந்த உலகத்தையே ஆண்ட நான்கு அரசர்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரங்களை போன்று அதற்கு முன்னர் வாழ்ந்த யாருக்குமோ, அவர்களுக்கு பின்னால் வந்த யாருக்குமோ அல்லாஹு தஆலா கொடுக்கவே இல்லை. ஜின்களை வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தனிச்சிறப்பு வாய்ந்த ஆளுமையை கொடுத்திருந்த அல்லாஹு தஆலா காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பறவைகள், மிருகங்கள் பேசுகின்ற மொழிகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மரஷான் என்கின்ற ஒரு பறவை ஒரு மனிதருடைய தோட்டத்திலே உள்ள ஒரு மரத்தில் கூடுகட்டி வாழ்ந்து வந்தது. இந்த மரஷான் என்கின்ற பறவை ஹமாமா புறா இனத்தை சார்ந்தது. எமது நாடுகளில் உள்ள புறாக்களை விட சற்று பெரியது. இன்றைய காலப்பகுதிகளில் அந்த புறா இனத்தை ஐரோப்பிய நாடுகளில் காணலாம். மரஷான் என்கின்ற இந்த பறவை அந்த மரத்திலே உள்ள தனது கூட்டிலே முட்டைகளை விட்டு குஞ்சுகளை பொறிக்கிறது. சிறிது காலத்தில் அந்த பறவையினுடைய குஞ்சுகளும் பறக்கின்ற நிலைமைக்கு மாறுகிறது. அந்த நேரத்தில் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரருடைய மனைவி அவனை அழைக்கிறார். அந்த பறவைகளை தன்னிடத்தில் பிடித்து வருமாறு அனுப்பி வைக்கிறார். அந்த மனிதனும் தன்னுடைய மனைவியின் ஆசைக்கு ஏற்றவாறு அந்த பறவை குஞ்சுகளை பிடித்து வந்து அந்த மனைவியிடத்தில் கொடுக்கிறார். இறை தேடி சென்ற தாய்ப்பறவை அந்த மரத்தை நோக்கி வருகிறது. தன்னுடைய குஞ்சுகளை அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் எடுத்து விட்டதை உணர்கிறது. கவலையிலேயே தனது நாட்களை கடக்கிறது. இன்னும் சில மாதங்களில் அந்த பறவை முட்டைகளை இட்டு அதே மரத்தில் குஞ்சுகளை பொறிக்கிறது. அந்த குஞ்சுகளும் வளர்ந்து பறக்கின்ற நிலைமைக்கு மாறியவுடன் தன்னுடைய கணவனை மீண்டும் அழைக்கிறாள் அந்த பெண். அந்த பறவைகளை தன்னிடத்தில் எடுத்து வருமாறு அனுப்பி வைக்கிறாள். அந்த மனிதனும் மரத்திலே ஏறி அதனுடைய பறவை குஞ்சுகளை பிடித்து வந்து விடுகிறார். கூட்டிற்கு திரும்பிய அந்த தாய்ப்பறவை மீண்டும் தனது குஞ்சுகளை அந்த மனிதன் எடுத்து சென்று விட்டதை அறிகிறது. மிகுந்த கவலை அடைகிறது. இந்த விடயங்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பறவையின் முறைப்பாட்டை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பறவைக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இன்னும் சில காலங்கள் கடக்கிறது. அந்த பறவை மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கவலையான முகத்துடன் வந்து நிற்கிறது. அல்லாஹு தஆலாவின் நபியே, எனக்கு மீண்டும் 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 இதே நிலைமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எனது பறவை குஞ்சுகளை நான் வளர்ப்பதெல்லாம் இன்னி அரத்து ஐய கூணலி அவுலாதுன் யஸ்குரூன் அல்லாஹு தஆலா மின் பஅதி, எனக்கு பின்னால் அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்யக்கூடிய அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடியவர்களாக எனது குஞ்சுகளை மாற்றுவதற்காகத்தான். ஆனால் அவைகள் வளர்ந்து வரும் போதெல்லாம் அந்த மனிதன் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு அவைகளை எடுத்துச் சென்று விடுகிறார். இந்த முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று கோபப்படுகிறார்கள். இரண்டு ஜின்களை அழைக்கிறார்கள். அந்த பறவையுடன் அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் அந்த மரத்தடியிலே காவல் நில்லுங்கள். இதன் பிறகு யாராவது அந்த மரத்திலே ஏறினாலும் அவர்களின் கழுத்தை வெட்டிவிடுங்கள். அந்த பறவை சற்று ஆறுதலுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த இரண்டு ஜிங்களுடன் அந்த மரத்திற்கு வருகிறது. இன்னும் சில மாதங்கள் கடந்த பிறகு மீண்டும் அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. தன்னுடைய பறவை குஞ்சுகள் மீண்டும் களவாடப்பட்டு விட்டதை சொல்லி அழுகிறது. இந்த முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆத்திரமடைந்தது மட்டுமல்லாமல் ஆச்சரியப்படுகிறார்கள். எங்கே அந்த இரண்டு ஜின்கள்? அவர்களை அழைத்து வாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அந்த இரண்டு ஜின்களும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. காரணம் கேட்கிறார்கள். அலம் தஃபலா மா அமர்த்துக்குமா பி, உங்கள் இருவரிடத்திலும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்?
அந்த ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறது, யா நபி அல்லாஹ், அல்லாஹு தஆலாவின் நபி, அந்த மனிதன் இம்முறை மரத்திலே ஏறுகின்ற நேரம் அவனை தாக்குவதற்காக நாங்கள் முனைந்தோம். அந்த நேரத்தில் வானிலிருந்து இறங்கிய இரண்டு மலக்குகள் எங்களை அடித்து உதறி தள்ளிவிட்டார்கள். இதனை கேட்டு ஆச்சரியம் அடைந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜின்களிடத்தில் காரணம் கேட்கிறார்கள். அந்த ஜின்கள் சொல்கிறது, யா நபி அல்லாஹ், அல்லாஹு தஆலாவின் நபியே, அந்த மனிதன் மரத்திலே ஏறுவதற்கு வருவதற்கு முன் ஒரு யாசகன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றான். தன்னுடைய பசியினை சொல்லி அழுதான். தன்னுடைய வீட்டிலே இருந்த ரொட்டி துண்டை அந்த யாசகனுக்கு கொடுத்து விட்டுதான் அந்த மனிதன் மரத்திலே ஏறினான். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா மலக்குகளை அனுப்பி எங்களை அடித்து உதைத்து அந்த மனிதனை பாதுகாத்து விட்டான். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று, தர்மத்தில் மிகச்சிறந்தது பசித்திருக்கும் வயிற்றை நிரப்பி விடுவது. ஒரு ஈத்தம்பள கீற்றை எனும் கொடுத்து நரக நெருப்பை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வோம். எம்மை நாடி வந்து வீட்டு கதவுகளை தட்டுகின்ற ஏழைகளுக்கு பணமாக கொடுக்க இல்லாவிட்டாலும் உணவாவது கொடுத்து அவர்களின் வயிற்றை நிரப்பிவிட்டு அனுப்பி வைப்போம். அவர்களின் வயிறு நிறைந்து உள்ளம் குளிர்ந்து சொல்லும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் பரம்பரையையே பாதுகாக்கும். முன்பு ஒரு காலத்தில் கொடூரமான ஆட்சி நடத்தக்கூடிய மன்னன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்டு மக்களிடம், நான் தான் உங்கள் ரப்பு, என்னை தவிர்த்த ரப்பு உங்களுக்கு கிடையாது என எச்சரித்து ஆண்டு கொண்டிருந்தான். அந்த நாட்டு மக்களும் இவனுடைய கொடூரங்களுக்கு பயந்து அவனையே வணங்கிக் கொண்டும் இருந்தனர். அவனுடைய அரச சபையிலே அதிகமான மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அந்த சூனியக்காரர்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற வயோதிபமடைந்த சூனியக்காரர் ஒருவரும் இருக்கிறார். அவர் ஒரு முறை அரசனுக்கு முன்னால் வருகிறார். தன்னுடைய இயலாமையை முன்வைக்கிறார். அரசரே, இதே நிலையில் நான் மரணித்து விட்டாலோ அல்லது நோயாளியாகி படுத்து விட்டாலோ எனது மந்திர தந்திர வித்தைகள் அனைத்துமே வீணாகி போய்விடும். நீங்கள் அனுமதித்தால் என்னுடைய சூனிய கலைகள் அனைத்தையும் தகுதியுள்ள ஒரு சிறுவனுக்கு நான் கற்றுக் கொடுத்து விடுவேன். எனக்கு பின்னால் அந்த சிறுவன் உமக்கு பயன்படுவார். அந்த அரசனும் இந்த சூனியக்காரரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஊரிலே மிகவும் திறமை வாய்ந்த ஒரு சிறுவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சூனியக்காரரிடம் அனுப்பி வைக்கப்படுகிறான். தினமும் அந்த அரசனுடைய மாளிகைக்கு வந்து இந்த சூனியக்காரரிடம் சூனிய கலைகளை கற்றுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போவதை வழக்கமாக்கிக் கொள்கிறான் அந்த சிறுவன். இப்படி ஒரு நாள் அவன் அரச மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு ராகிப் போதனை செய்து கொண்டிருக்க அவரை சுற்றி சில மக்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அந்த நல்லடியாருடைய சபையிலே வந்து சிறிது நேரம் அமர்ந்து கொள்கிறான். அந்த நல்ல மனிதருடைய இறை போதனைகளும் நல்லுபதேசங்களும் இவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. தினம் தினமும் அந்த சபையிலே இந்த சிறுவன் அமர ஆரம்பிக்கிறான். அந்த சூனிய காரனை சந்திக்க வருகின்ற நேரத்திலே சிறிது நேரமும், சூனியங்களை கற்றுவிட்டு வீடு திரும்புகின்ற நேரத்தில் சிறிது நேரமும் அந்த சபையிலே அமர்வதை வழக்கமாக்கிக் கொள்கிறான். இதனால் தாமதம் ஏற்படுகிறது. அரச மாளிகைக்கு தாமதமாக வருகின்ற நேரத்திலே அந்த சூனியக்காரனும், வீட்டிற்கு தாமதமாக வருகின்ற நேரத்திலே அவனுடைய பெற்றோர்களும் அந்த சிறுவனை தண்டிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த விடயத்தை அந்த ராகிபிடத்தில் வந்து சொல்கிறார். அந்த ராகிப் சொல்கிறார், மகனே, நீ நல்ல விடயங்களை கற்றுக்கொள்கின்ற விடயத்திலே ஆர்வமுள்ளவனாகவும் திறமையுள்ளவனாகவும் இருக்கிறார். உன்னை இங்கு வர வேண்டாம் என தடுத்துவிட எனது மனம் நாடவில்லை. நீ ஒன்று செய், இங்கிருந்து அரச மாளிகைக்கு தாமதமாக போகின்ற நேரத்திலே வீட்டிலே அதிக வேலை, அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொல். இங்கிருந்து வீட்டிற்கு தாமதமாகி போகின்ற நேரத்திலே சூனிய காரணத்தில் அதிக பாடம் கற்க வேண்டியிருந்தது, அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொல். அந்த சிறுவனும் இப்படியே சொல்லி தப்பித்துக் கொள்கிறான். இன்னும் சில நாட்களும் கடக்கிறது. ஒரு நாள் அரச மாளிகையை நோக்கி இந்த சிறுவன் வந்து கொண்டிருக்கும் நேரத்திலே மக்கள் எல்லாம் வீதி ஓரமாக நின்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறான். வியப்புடன் அந்த பாதையை நோக்கி வந்தவனுக்கு
ஒரு கொடூரமான மிருகம் பாதையை மறைத்து நின்று கொண்டிருப்பதையும் அதனை தாண்டி செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறான். இந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம். நான் முதிர்ச்சி அடைந்த ஒரு சூனிய காரணிடத்திலும் படிக்கிறேன், நல்லவரான ராகிபிடத்திலும் படிக்கிறேன், இவர்கள் இருவரில் யார் சொல்வது சரி? இறைவா, எனக்கு நீ நேரான சீரான பாதையை காட்டிவிடு. அந்த இடத்திலே கிடந்த ஒரு கல்லை எடுக்கிறார். இறைவா, ராகிபான அந்த நல்ல மனிதர் சொல்வதுதான் சத்தியம் என்றால் அந்த மிருகத்திடத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாத்து விடு, இந்த பாதையை சீராக்கி விடு என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி வேகமாக வீசி எறிகிறார். அந்த கல்லு பட்ட வேகத்தில் அந்த மிருகம் அதே இடத்தில் விழுந்து இறந்து விடுகிறது. அந்த பாதையிலே போக முடியாமல் பயந்து நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த சிறுவனை அதிகமாக பாராட்டுகிறார்கள். இதன் பிறகு இந்த சிறுவனுடைய தனிச்சிறப்புகள் அந்த ஊர் முழுக்க பேசப்படுகிறது. இந்த விடயங்களை அறிந்த ராகிப் அந்த சிறுவனை அழைக்கிறார். மகனே, இன்றைய நாளிலிருந்து என்னை விடவும் சிறந்தவனாக நீ மாறிவிட்டாய். என்னை விடவும் சிறந்த அறிவு ஞானங்களை நீ பெற்றுவிட்டாய். இதன் பிறகுதான் அதிக சோதனைகளை நீ சந்திப்பாய். எந்த ஒரு கட்டத்திலும் என்னை நீ காட்டிக் கொடுத்து விடாதே. அதற்கு அந்த சிறுவனும் சம்மதிக்கிறார். காலப்போக்கிலே இந்த சிறுவன் குணப்படுத்தவே முடியாத பல நோய்களை குணப்படுத்தி கொடுக்கின்ற அதிவிசேட சக்திகளை பெறுகிறார். இதனால் அந்த சிறுவனை பற்றிய சலசலப்பு அந்த ஊரிலே அதிகரிக்கிறது. அந்த அரசனுடைய சபையிலே மந்திரியாக இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற ஒரு நபர் இந்த சிறுவனுடைய அதிவிசேட திறமைகளை அறிந்து அவனுடைய வீட்டு கதவை வந்து தட்டுகிறார். சிறுவனை சந்தித்து சொல்கிறார், பிறவியிலேயே குருடாக இருக்கும் எனது பார்வையை திருப்பி கொடுத்து விடு, நீ கேட்கின்ற சன்மானங்களை உனக்கு தருகிறேன். அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான், இல்லை, அந்த சக்தி என்னிடத்தில் இல்லை. உமது கண் பார்வைக்கான நிவாரணம் அந்த அல்லாஹு தஆலாவிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அவனுடைய சக்தியால் தான் இந்த நோய்களை நான் குணப்படுத்துகிறேன். நீங்களும் அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டால், அவனை தவிர்த்து வேறு ரப்பு இல்லை என்று எனக்கு நீங்கள் வாக்கு தந்தால், அந்த அல்லாஹுடைய உதவியால் உம்முடைய பார்வையை நான் திருப்பி தந்து விடுகிறேன். அந்த அமைச்சரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹு தஆலாவின் பெயரை சொல்லி அவருடைய கன்னத்திலே கையை வைக்கிறான் அந்த சிறுவன். இறை உதவியால் அவருடைய பார்வை திரும்பி விடுகிறது. இதுநாள் வரையிலும் கண் பார்வையற்ற குருடராக வந்து கொண்டிருந்த அமைச்சர் அடுத்த நாள் அரச சபைக்கு வரும்போது பார்வையுள்ளவராக வருவதை பார்த்து அந்த அரசன் ஆச்சரியப்படுகிறார். அவரிடத்தில் காரணம் கேட்கிறார். உன்னுடைய பார்வையை திருப்பி தந்தது யார்? கால் ரப்பி. அந்த அமைச்சர் சொல்கிறார், என்னுடைய ரப். இந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன அந்த அரசன் கேட்கிறான், வலக்க ரப்பு நுகைரி, நான் தானே உனது ரப்பு, என்னை தவிர்த்து உன்னுடைய ரப்பு யார்? அந்த அமைச்சர் தைரியமாக சொல்கிறார், ரப்பி வ ரப்புக், என்னுடைய ரப்பு தான் உன்னுடைய ரப்பு, என்னை படைத்தவன் தான் உன்னையும் படைத்தவன், நான் யாரை வணங்க ஆரம்பித்திருக்கிறேனோ அவனைத்தான் நீயும் வணங்க வேண்டும். இதனால் ஆத்திரமடைந்த அந்த அரசன் பல கொடூரங்களை அவருக்கு செய்ய ஆரம்பிக்கிறார். நேற்று வரை என்னை மாத்திரமே ரப்பாக வணங்கிக் கொண்டிருந்த நீ இன்று யார் யாரையோ ரப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இந்த மனமாற்றத்திற்கும் மதமாற்றத்திற்கும் யார் காரணம்? கொடூரங்களின் உச்சத்தில் தாங்க முடியாத கட்டத்தில் அந்த சிறுவனை காட்டிக் கொடுக்கிறார் இந்த அமைச்சர். அந்த அரச சபைக்கு சிறுவன் அழைத்து வரப்படுகிறார். அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டதை விடவும் அதிகொடூரமான தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் அந்த சிறுவனும் ராகிபின் பக்கம் கையை நீட்டி விடுகிறார். நல்ல மனிதரான அந்த ராகிப் அரச சபைக்கு கொண்டு வரப்பட்டு அரசனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார். அப்போதுதான் அந்த அரசன் புரிந்து கொள்கிறான், இவர்களின் மாற்றத்திற்கு அடிப்படை காரணமே இந்த ராகிப் தான். அவரிடத்திலும் கேட்கிறான், உம்முடைய ரப்பு யார்? தைரியமாக சொல்கிறார், ரப்பி வ ரப்புக் அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான். சூடேற்றப்பட்ட இரும்பு சீப்புகளால் அவருடைய உடல் சதைகள் வாரி எடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவருடைய கொள்கை மாறவில்லை. இறுதியாக இந்த ராகிப் அந்த இருவருக்கு முன்னாலும் கூறிய ஆயுதங்களால் இரண்டாக பிளக்கப்படுகிறார். உடல் தான் இரண்டாக பிளக்கப்பட்டதே தவிர அவருடைய இறை கொள்கை இரண்டாக பிளக்கப்படவே இல்லை.
அடுத்து அந்த அமைச்சரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். தன்னை மட்டுமே ரொப்பாக வணங்க வேண்டும் என அச்சுறுத்துகிறான். அங்கும் அந்த கொள்கை விட்டு கொடுக்கப்படவில்லை. சிறுவனுக்கு முன்னால் அந்த அமைச்சரின் உடலும் இரண்டாக பிளக்கப்படுகிறது. இதே கொடூரங்களை செய்து அந்த சிறுவனையும் கொன்றுவிட அரசனுக்கு மனமில்லை. இவன் திறமையானவன், இவனுடைய சக்தி எனக்கு தேவைப்படும் என்ற காரணத்தினால் காவலர்களை அழைக்கிறான். இவனை மலை உச்சிக்கு அழைத்து செல்லுங்கள். உச்சி மலையிலே வைத்து என்னை ரொப்பாக ஏற்றுக்கொள்கிறானா என்று கேளுங்கள். அங்கு வைத்து அச்சத்தால் அவன் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். இல்லையானால் அந்த உச்சி மலையில் வைத்தே இவனை தள்ளிவிட்டு கொண்டு விடுங்கள். காவலர்கள் அந்த மலை உச்சிக்கு சிறுவனை அழைத்து வருகிறார்கள். அங்கு வைத்து இறுதி வாய்ப்பாக கேட்கிறார்கள், எட்டிப்பார், இங்கிருந்து நீ விழுந்து விட்டால் எலும்பு கூட மீதமாகாது. யோசித்து சொல். அந்த சிறுவன் வானின் பக்கம் கையை உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்மக்ஃபினி பிமா ஷித். அல்லாஹ்வே, இவர்கள் விடயத்தில் நீயே எனக்கு போதுமானவன். இந்த வார்த்தைக்கு பின்னால் அந்த மலை நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த சிறுவனை அழைத்து வந்த 10 காவலர்களும் அந்த மலையிலிருந்து விழுந்து விடுகிறார்கள். மீதமான அந்த சிறுவன் மீண்டும் அரசனிடத்தில் வருகிறான். சிறுவனை மாத்திரம் கண்ட அரசன் வியப்புடன், உன்னை அழைத்து சென்றவர்கள் எங்கே என கேட்கிறார். அவர்களை என்னுடைய ரப்பு அல்லாஹு தஆலா அழித்து விட்டார். இதனால் கோபமடைந்த அரசன் மீண்டும் சில காவலாளிகளை அழைக்கிறான். இவனை படகிலே ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு வைத்து இவனுடைய மனம் மாற்றம் தெரிகிறதா என பாருங்கள். மாறவில்லையானால் இவனை தள்ளிவிட்டு நீங்கள் வந்து விடுங்கள். சிறுவன் நடுக்கடல் வரை கொண்டு செல்லப்படுகிறான். அங்கு வைத்து காவலர்கள் அச்சுறுத்தி அவனுடைய உள்ளத்தை மாற்ற பார்க்கிறார்கள். அல்லாஹும்மக்ஃபினீஹிம் பிமா ஷிஃப், யா அல்லாஹ், இவர்கள் விடயத்தில் நீயே போதுமானவன் என்று சொன்ன ஒரே வார்த்தை அந்த படகை ஆட்டம் காண வைக்கிறது. அனைவரும் விழுந்து விடுகிறார்கள். மீண்டும் அரண்மனைக்கு அந்த சிறுவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். தனிமையில் வந்த சிறுவனை பார்த்து வியப்புடன் மீண்டும் அந்த அரசன் கேட்கிறான். சிறுவன் சொல்கிறான், என்னுடைய ரப்பு அவர்களை அழித்து விட்டான். இதனை கேட்டு அந்த அரசன் வெட்கித்து தலைகுனிகிறான். அந்த சிறுவன் சொல்கிறான், இப்படி உன்னுடைய மட்டமான சிந்தனைகளால் என்னை கொல்ல முடியாது. நான் சொல்வது போல் செய்தால் என்னை நீ கொல்லலாம். அந்த அரசன் கேட்கிறான், சொல், நான் எப்படி உன்னை கொல்ல வேண்டும்? அந்த சிறுவன் சொல்கிறான், இந்த ஊர் மக்கள் அனைவரையும் ஒரே மைதானத்தில் ஒன்று திரட்டு. என்னுடைய கை கால்களை இறுக்கமாக கட்டிவிடு. உன்னுடைய அம்பை எடுத்து மக்களுக்கு முன்னால் வந்து நின்று பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு எரிகிறேன் என்று சொல்லி அந்த அம்பை எரிந்து பார், நான் இறந்து விடுவேன். சிறுவன் சொன்னது போலவே அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரே மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுகிறார்கள். கைகளும் கால்களும் இருக்க கட்டப்பட்டு மக்களுக்கு முன்னாலும் அரசனுக்கு முன்னாலும் அந்த சிறுவன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். தனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை அரசன் எடுக்கிறான். சிறுவன் சொன்னது போலவே சப்தமிட்டு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு எரிகிறேன் என்று சொல்லி அம்பை எரிகிறான். அந்த அம்பு வந்து நெற்றியிலே அந்த சிறுவனுக்கு படுகிறது. நெற்றியிலே கை வைத்தவாறு விழுந்து அந்த சிறுவன் மரணிக்கிறான். இந்த காட்சியை பார்த்து அங்கு கூடி நின்ற மக்கள் அனைவரும் ஆமந்து பில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று உரக்க கத்துகிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அன்றைய தினம் மாத்திரம் 70,000 மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்களுடைய இந்த ஒரே கூக்குரலை கேட்ட அரசன் திடுக்கிட்டு போகிறார். செய்வதறியாது தடமாறுகிறார். சொல்கிறான், அந்த சிறுவன் திறமையுள்ளவன் மாத்திரமல்ல, புத்தி உள்ளவன். அவன் எதை நினைத்தானோ அதனை சாதித்து விட்டான். அந்த ஊர் மக்களே தனக்கு எதிராக மாறிவிட்டதை உணர்ந்த அந்த அரசன் தன்னுடைய காவலாளிகளை அழைக்கிறார். அந்த மைதானத்திலே பெரும் ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டுமாறு கட்டளையிடுகிறார். அதிக விறகுகள் சேகரிக்கப்பட்டு பெரும் ஒரு நெருப்பு குண்டம் அந்த மைதானத்திலே மூட்டப்படுகிறது. நெருப்பு குண்டத்திற்கு சமீபமான ஒரு இடத்திலே அந்த அரசன் தனது சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்து கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களில் ஒவ்வொருத்தராக அந்த காவலாளிகள் பிடித்து வருகிறார்கள் நெருப்பு குண்டத்திற்கு அருகிலே. கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த கொள்கையை விட்டால் மாத்திரமே வாழ்வு, இல்லையானால் மரணம்.
சொல்லப்படுகிறது வரலாறுகளில் அந்த மக்களில் யாருமே அந்த நெருப்பை கண்டு அஞ்சவில்லை. தைரியமாகவே போய் போய் பாய்ந்தார்கள். இறுதியாக ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையுடன் அந்த நெருப்பு குண்டத்திற்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பார்த்து தயங்கி நிற்கிறார். அரசன் சொல்கிறான், உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிடு அல்லது குதித்துவிடு. அந்த தாய் தனக்கு முன்னால் மூட்டப்பட்டிருக்கும் அந்த நெருப்பு குண்டத்தை பார்த்தோ, தனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் அந்த அரசனை பார்த்தோ அஞ்சவில்லை. தன்னுடைய கை குழந்தையின் நிலையை நினைத்தே சில வினாடிகள் தாமதிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த கை குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து பேசுகிறது. என்னுடைய தாய், பொறுமையாக இரு, நீ இருப்பது உண்மையான ஹக்கான மார்க்கத்தில். அந்த குழந்தையுடன் சேர்ந்து அந்த தாய் விழுகிறாள் அந்த நெருப்பு குண்டத்தில். அல்குர்ஆனை அழகிய முறையில் பிழையின்றி ஓத வேண்டும் என்ற ஆசையிலும், அல்குர்ஆனில் சிறிய முக்கிய சூராக்களை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும், தொழுகையுடைய வுதுவுடைய இஸ்லாமிய முக்கிய சட்ட திட்டங்களை அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கும் அனைத்து வித சகோதர சகோதரிகளுக்குமான அரியதொரு வாய்ப்பு, எமது சுவனவாசல் யூடியூப் சேனலுடைய ஒன்லைன் வகுப்புகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. வயதுகள் தடையில்லை. உம்முடைய ஓய்வு நேரங்களை தெரியப்படுத்தி அதற்கேற்றவாறு எமது வகுப்புகளில் இணைந்து பயன்பெறலாம். இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த பல சகோதரர்கள் இதுவரை எமது வகுப்புகளில் இணைந்து வரவுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எமது ஒன்லைன் வகுப்புகள் தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து சுவனவாதிகளாக வாழ வைப்பானாக.